ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பகரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 3/7/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. மாலை 7:49 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் சதயம். நாள் முழுவதுமே நட்சத்திரம் சதயம்தான். நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும். அதே சமயத்தில் ஏற்கனவே உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் சன்மானமும் கிடைக்கக்கூடிய, அதாவது பரிசு பொருட்களை சிரித்த முகத்தோடு பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால, அதாவது வலுத்த வேலை பளு இருந்தால் கூட சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிங்கப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UB. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு, அதாவது ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்துக்க முடியும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணமும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத தனமும் வந்து சேரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GZ. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால மனசில் இனம் புரியாத உற்சாகம் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பண்பு தவறி பாதை மாறிய குழந்தைகள் இன்றைய நாளில் பண்பாட்டை மதிக்கக்கூடிய, பெரியவங்களை நேசிக்கக்கூடிய, பெத்தவங்களிடம் பாசத்தை காட்டக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் அதிகமாகும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மொத்தமாக இருக்கக்கூடிய கஷ்டகாலங்கள் அனைத்துமே விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் ஸ்ரீ வெங்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BX. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல்நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் இருந்து அந்த புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் உபஜய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த சந்திராஷ்டமம் உங்களை பாதிக்காதுங்க. நேரம் காலம் பார்க்காமல் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்குமே மிகப்பெரிய மதிப்பும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால அமைதி அப்படிங்கிற விஷயத்தை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எண் ஏ. மரபுகளையும் உறவுகளையும் மனதார மதிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி புதன் பகவான் கடக ராசியில் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அரசாங்க உதவிகளும் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அரசு வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகளும் இன்றைய நாளில் அமையும். சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி புன்னகை ததும்பும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளை சந்திக்க முடியும். எதிர்பார்த்ததை விட ஏராளமான பண வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம், அதாவது உங்களுடைய உள்ளம் விரும்பிய இடமாற்றம் இன்றைய நாளில் கிடைக்கும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எழில் கொஞ்சும் ஏற்றங்களை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சாரதாம்பாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம், பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள்னால நேர்மையான வகையில் தனம் சேரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அதிகமான கஷ்டம் அதிகமான உழைப்பு இருந்தால் கூட அந்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் மதிப்பும் சிறப்பும் மகத்துவமாகவே அமையும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளிலிருந்து பூரணமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதுனால துணிவை விட பணிவு அப்படிங்கிற விஷயத்தை அவ்வப்பொழுது கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ தாயுமானவர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேரக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள், அதாவது கடந்த காலங்களில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். ஏற்கனவே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால பதட்டம் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது பயணங்களில் பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TQ.
தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அபரிதமான முன்னேற்றம், அதாவது எதிர்பார்த்த பணி உயர்வு, அதை இருக்கிற தொழிலில் இருக்கிற உத்தியோகத்திலிருந்து இடமாற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம், இதுவெல்லாம் இன்றைய நாளில் மிக மிக சுலபமாகவே நடந்தேறும். அஸ்தமஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால தொழில்துறையில் இருந்த கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கும் மார்க்கெட்டிங் தொழிலில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்பேச்சு மூலமாகவே வசிய சக்தி அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தை ரகசியமாக பாதுகாக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RQ. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி சன்மானங்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். அதாவது பூமி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் அலைமோதும். குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வகையில் பாசமும் நேசமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு படிப்பில் உற்சாகம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தோதான செயல்பாட்டால் மேலான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபொடியாகக்கூடிய காலங்கள் இன்றைய நாளில் உருவாகும். ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அசையா சொத்துக்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் வருமானங்களும் வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சை மலை பாலமுருகர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TO. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால, அதாவது சாஸ்திர ரீதியாக அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சிகளை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் வளர்ச்சியாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணம் செய்யும் பொழுது பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்த மலை வெற்றி வேலாயுத சுவாமி. அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வீட்டில் சாம்பிராணி போடுறது, அதாவது சாம்பிராணி தூபம் காட்டுவது வாரத்தில் எந்த நாள் காட்டினா நல்லது அல்லது எந்த நாள் காட்டணும் அப்படிங்கிற ஒரு தூபம் போடணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே சாம்பிராணி தூபம் போடுவது அப்படிங்கிறது வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் குடும்ப பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சாம்பிராணி தூபம் போடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் வசதி உள்ளவங்க அப்படிங்கிறத விட வாய்ப்பு கிடைக்கிறவங்க அனுதினமும் அந்தி நேரத்தில், அதாவது அந்தி சாயும் நேரமாகிய 6 மணிக்கு இந்த மாதிரியான சாம்பிராணி தூபம் போடுவதை அனுதினமும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அண்டை வீடுகளிலேயோ அல்லது சமுதாய சூழ்நிலைகளிலேயோ அல்லது தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகளோ உங்களுடைய இல்லத்திற்கு வாராத வண்ணம் உங்களுடைய உள்ளம் உவகையாக இருக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும்.
பொதுவாகவே துர் சக்திகள் துஷ்ட தேவதைகள் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியான சாம்பிராணி தூபம் போடுவது நல்லது. அதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் நிச்சயமாகவே சாம்பிராணி தூபம் போடுவது நன்மையானதாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குதுங்க. குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னி கழியாத குழந்தைகள், அதாவது 12 வயதிற்கு உட்பட்ட பெண் அல்லது ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இந்த மாதிரியான சாம்பிராணி தூபம் அனுதினமும் போடுவது நல்லது. அதே சமயத்தில் ஐஸ்வர்ய யோகம் உள்ள குடும்ப பெண்கள் அனுதினமும் சாம்பிராணி தூபத்தை உங்களுடைய இல்லத்தில் போடுவது மிக மிக மேன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.